ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம போன வீடியோவில் 38 இன்ச் ஜாக்கெட் எப்படி முன்னாடி கிராஸ் கட்டிங் வெட்டுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த கிராஸ் கட்டிங் வெட்டி வச்சதில் முன் பக்கத்தில் எப்படி கப் ஷேப் டாட் பிடிப்போம் பாருங்கள், அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் இப்படி இருந்ததை, இப்படி இருந்த முன் பக்கத்தை இப்படி விரித்து விட்ருக்கேன் பாருங்கள். கழுத்து ஷேப் இருக்கு பாருங்கள், கழுத்து கழுத்து ஒன்றா வச்சுக்கணும். இந்த மாதிரி மாற்றி போட்டுறாதீங்க, ஆம்கோல கரெக்டாக கழுத்தும் கழுத்தும் ஒன்றா வர்ற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. பிக்னர்ஸ்க்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். கழுத்து பக்கம் கீழே வந்துடுங்க, கீழே 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு 3 இன்ச், இது தாங்க பேசிக் அளவு. மேக்ஸிமம் 38 இன்ச் வரைக்கும் இந்த அளவு தான் வரும். 40 வரைக்குமே இந்த அளவே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கூட வரும், அது அடுத்த சைஸில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3 சென்டர் 1.5, இந்த 1.5 2.5 இன்ச் மார்க் பண்ணுறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த டாட்டை தான் நம்ம கரெக்டாக பிடிக்கணும். இதை நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கோடு, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கோடு. இதுதான் ஃபஸ்ட்டு டாட்டு. அதே போல் இந்த பக்கமும் நான் குறிக்கிறேன். அதே 2.5 தான் இங்கே கீழே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 எடுக்கிறேன். இந்த 3 சென்டர் வந்து 1.5, இந்த 1.5 ஹைட்டு 2.5. இப்போ இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டோ இந்த பாயிண்ட்டோ ஃபஸ்ட்டு 1 தடவை 2 தடவை இந்த மாதிரி மார்க் பண்ணி தைங்க. அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் டாட்டு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தான் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து கழுத்து பக்கம் இருக்கிற இந்த ஹைட் இருக்குது பாருங்கள், பட்டன் பீஸ் வைப்போம்ல, பட்டன் பட்டி வைப்போம் பாருங்கள், அந்த இடத்துல ரெண்டையும் கரெக்டாக வச்சு மடிங்க. மடித்து இந்த இடத்த அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டு 3 எடுக்கலாம். அதாவது இந்த 2 டாட் மைய புள்ளிக்கும் ஒரு 1 இன்ச்னாச்சும் கேப் இருக்கணும். 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த கேப் இருந்தால் தான், ஒட்டி இப்படி கொண்டு வந்துடக்கூடாது, நேராக கிராஸாக இருக்கணும். அக்கனா புள்ளி இருக்குது பாருங்க, அது போல். இப்போ இதை சென்டராக ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நிறைய வேணாம், 1/4 இன்ச் பாருங்கள். நான் இங்கே மெட்டல் இருக்கனால இந்த 1/4 இன்ச்லேருந்து அளவு எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே வச்சுருக்கேன், இது 1/4 இன்ச் இந்த கோடு. அதே போல் அந்த பக்கமும் 1/4 இன்ச் எடுக்கிறேன், 1/4 இன்ச். இப்போ இந்த 1/4 இன்ச் பாயிண்ட்லையும் இந்த 3 இன்ச்லையும் ஒரு நேர் கோடு கிராஸாக தாங்க வரும், கம்மியாக. இது அகலமாக இருக்கனால உங்களுக்கு அகலமாக தெரியுது, இது வந்து நம்ம கம்மியாக தான் பிடிக்கணும், அதனால் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. நேராக இப்படி வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த டாட் எப்படி பிடிக்கிறதுனா, இது 2 இப்போ தைக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இருந்தாலும் நான் இப்போ புரியணும்ல வரைகிறதுக்கு நான் சொல்லிடுறேன். இது 2 சென்டர் பாருங்கள், இது 2 சென்டராக இங்கே வருது. இங்கே நான் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த இடத்துல 3.5 இன்ச்சுங்க பார்த்துக்கோங்க. அக்கனா புள்ளி மாதிரி வருதா, 2 இதுக்கும் 3 ஒன்றுக்கும் நடுவில் வரும், 3.5 இன்ச் போதும். இப்போ இங்கே அதே போல் இதை ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. அந்த 3.5 இன்ச்சுக்கு இந்த ஹாம்கோலில் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் கோடு, இந்த இடத்துல அதே போல் ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கூட எடுக்கலாம். இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடுங்க. இப்போ இப்படி இந்த பாயிண்டில் டாட் பிடிக்கல, மார்க் பண்ணி பிடிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மார்க் பண்ணி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டாட்டு கரெக்டாக வரும்.
இந்த பக்கம் மார்க் பண்ண மாதிரியே நம்ம இந்த பக்கமும் இப்போ மார்க் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு வரைஞ்சி வச்சுட்டோம். இப்போ இது மேலேயே நம்ம எப்படி இதை மடித்து எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க தைக்கலாம். இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணதில் ஃபஸ்ட்டு இந்த டாட்டை தான் பிடிக்கணும். இப்போ இந்த 3 இன்ச் எடுத்தோம் இல்லையா, இதை இப்படி கரெக்டாக வைங்க பாருங்கள். கரெக்டாக வச்சுட்டு இந்த சென்டர் கரெக்டாக வருது பாருங்கள். அப்படியே மார்க் பண்ணது மேலே மடித்து மடித்து நம்ம தைக்கிறது தான் வேலை. இப்போ ஓரத்தில் எப்பயுமே இலையாடணும்னு சொல்லியிருக்கேன், ஓரத்தில் இலையாடிடுங்க. இப்படி தச்சு எடுத்துடலாம். இது தச்சதுக்கப்புறமா இந்த கழுத்து பக்கம் சென்டர் பண்ணோம் பாருங்கள், அந்த டாட்டை நம்ம பிடிக்கணும். அதுவும் இதே போல் வைங்க, ஓரத்தில் இலையாடுறோம். இப்படி தச்சிடுறோம். அடுத்ததாக இது ரெண்டு பிடிச்சதுக்கப்புறம் இது கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வருது பாருங்கள். நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக வந்துருச்சா, அதுக்கு தான் இந்த ரெண்டுக்கும் சென்டரில் மார்க் பண்ண சொன்னது. இதை எப்படி பிடிக்கிறீங்க, இதை பிடிச்சிட்டு பாருங்கள். இது ரெண்டையும் இந்த இடம் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அதே போல் டாட் பிடிச்சோம். ஓரத்தில் இலையாடிட்டேன், இலையாடிட்டு இந்த பாயிண்ட்டை லேசாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ இந்த இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது கீழே மார்க் பண்ணது தான் நம்ம பிடிக்கிறோம். பாருங்கள் கரெக்டாக வச்சு பிடிச்சிட்றோம். கரெக்டாக ஓரத்தில் இலையாடுறோம். வரைஞ்சி வச்சுருக்கிறது மேலே தச்சிடுறோம். அதே போல் கழுத்து பக்கம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை நடுவில் உள்ளதாக நீங்கள் சென்டராக மடிக்கணும். சென்டராக மடித்து இங்கே அதே போல் ஓரத்தில் இலையாடி வரைஞ்சி வச்சது வரைக்கும் நேராக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணையில் கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக போக குறைஞ்சிக்கிட்டே வந்து முடிக்கணும். டாட் எப்பயுமே இப்படி தான் பிடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் கரெக்டாக வரும். இப்போ இந்த ரெண்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதோட சென்டர் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, இப்படி வந்துருச்சு. இப்படி முன்ன பின்ன இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அதே போல் நம்ம தச்சிடலாம். ஓரத்தில் இலையாடுறோம், தச்சிடறோம். பாருங்க பிளவுஸ் கப் ஷேப்பு கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டில் கட் பண்ணோம். கப் ஷேப்பு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இது போல் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிளவுஸ் கரெக்டாக வரும். வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.